இந்த போறப்பு தான் எல்லாரும் செஞ்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோ போலாகும் முழுவதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி சமையல். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா மறந்துடாம ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற புத்தம் புதிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ருட்டீன் தான் பார்க்க போறோம். இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இடியப்பம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இடியப்பம் மாவு வந்து ஒரு 3 கப் எடுத்திருக்கேன். இப்ப இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி பாத்தீங்கன்னா வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா கலந்துடலாம், மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு மாவு சாஃப்டா இருக்கணும், அப்பதான் வந்து நம்ம பிழியும் போது அது நல்லா ஹோல்ஸ்ல வந்து விழுகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி இட்லி தட்டில் தான் இந்த இடியப்பத்தை பிழிய போகிறேன். இது வந்து வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு தான். ஸோ இது மாதிரி இடியப்ப கட்டையில் வச்சு நம்ம பிழிஞ்சிடலாம். நீங்கள் வந்து நான் என்னுடைய வீடியோவில் செக் பண்ணியிருந்தீங்களா தெரியும், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கொடுக்குறேன் லிங்க்கை. கோதுமை இடியப்பம் வந்து போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஒரு இடியப்பம் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் அதில் வந்துட்டு 4 நாளாக தான் பண்ண முடியும், அதுக்காக வெயிட் பண்ணணும். அதனால் இது வந்து ஒரே டைமில் முடிஞ்சிடும் இல்லையா, நமக்கு கேஸும் மிச்சம் டைமும் மிச்சமாகும். நான் இது மாதிரி செஞ்சுருவேன். ஸோ இது மாதிரி நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு இதை இட்லி பானையில் வேக வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே டக்குன்னு பாயில் ஆகிடும். ஸோ இது மாதிரி நம்ம எல்லா இட்லி தட்டையும் ஃபுல் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்மளுடைய இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால் நல்ல ஒரு காம்பினேஷன், அதை விட ஆட்டுக்கால் பாயா செஞ்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் சாட்டர்டே மார்னிங். ஸோ அதோட நெக்ஸ்ட் வந்து நான் டிஃபனுக்கு சாரி லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சாப்பிட்டு கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பருப்பு ரெண்டை குழம்பு செய்யலான் இருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 8:30 போல் ஊற வச்சுட்டேன். ஸோ நான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம லஞ்ச் ரெசிபிக்கு போகலாம், லஞ்ச் மெனு. ஸோ இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மெத்தை சேர்த்து தாளிச்சிடலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கோங்க, நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பருப்பு வந்து நான் ஒரு 8:30 போலாம் ஊற வச்சுட்டேன் டிஃபன் செய்யும் போதே. ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா தான் நல்லாயிருக்கும். பருப்பு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு பாதியும் துவரம்பருப்பு பாதியும் ஊற வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் பாதி பாதி அளவு கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சாச்சு. ஸோ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இது நல்லா வெங்காயம் பூண்டு வந்து நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு பெரிய சைஸில் தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிடலாம். நம்ம வந்து மீன் குழம்பு மாதிரி தான் முன்னாடியே வேக வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அவ்வளோதான் சேர்த்து நல்லா கலந்துடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா முன்னாடியே நம்ம மீன் குழம்பு மாதிரி கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம இது கொதிச்சதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை உருட்டி போடும் இல்லையா பருப்பு, அதனால் இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே நம்ம வந்து பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நாம் வந்துட்டு குழம்பை தாளித்து விட்டுறது. இப்போ இதுக்கு தேவையான அளவு புளி சேர்த்துடலாம், புளியை கரைச்சி. ஸோ தேங்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 மூடி அளவு சேர்த்துருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம் மூடி போட்டு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து வந்து பருப்பை வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இது கொதிச்சுட்டு இருக்கும்போது அதை செஞ்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா, அதுக்காக தான். ஸோ பருப்பு செய்கிற பருப்பு அரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 வரமிளகா, 1/2 இன்ச் இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன் மிக்சியில். இப்போ பருப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சினா ரொம்ப நைஸாகவும் அரைச்சிட வேணா ரொம்பவும் குறகுறப்பாகவும் இருக்க வேணா, அது ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் வந்துட்டு ஒரு பதம் வரும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா பருப்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து. ஸோ இப்போ பாத்திரத்தில் சேர்த்துடலாம். பாத்திரத்தில் சேர்த்துட்டு எல்லா பருப்பையும் நல்லா வந்து கையில் கலந்து விட்டுடலாம். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா கீழே ஃபஸ்ட்டு வந்து நம்ம
இந்த மசாலாலாம் அரைச்சோம் இல்லையா, சோம்பு, மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம், அதெல்லாம் எல்லா பருப்புலையும் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக நல்லா ஒரு தடவை ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. எனக்கு மாவு வந்து இந்த பக்கத்தில் இருந்தாலே போதுமானது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு நான் வடைக்கும் ஒரு பாதி அளவுக்கு, பாதி விட அதிகமாகவே எடுத்துட்டேன். ஏன்னா பசங்க வந்துட்டு வடை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் பாதி பாதிக்கும் அதிகமான அளவு நான் பருப்பு அரைச்ச அந்த மாவை வந்து தனியாக எடுத்து வடைக்கி வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து உருண்டைக்கு தேவையான இதை சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா இருக்குல்ல, அது ஒரு பிஞ்சு சேர்த்தோம்னா இந்த பருப்பு உருண்டைக்கு, இந்த உருண்டைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக ஒரு பிஞ்சு அளவு சேருங்க போதும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்லேயே பாதியோட கம்மியான அளவு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட மல்லி இலைகள் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா கலந்துடலாம். நம்ம குழம்பு வந்து அங்கே ஏற்கனவே நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம இதை செஞ்ச நேரத்தில் வந்து அது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ நம்ம இதை வந்து உருண்டைகளாக உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் குட்டி குட்டி உருண்டைகளாக தான் எடுப்பேன். அப்போ தான் நல்லாவும் இருக்கும். ரொம்பவும் பெருசாக இல்லாமல், ரொம்பவும் சின்னதும் இல்லாமல், கொஞ்சம் குட்டியாக தான் எடுப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் உருண்டை வந்து அந்த குழம்புல போடும்போது என்ன செய்யணும்னா, ஒன்று ஒன்றா அதாவது மொதல் ஒரு அஞ்சு உருண்டையாக போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே மேலே வந்துடும், கொஞ்சம் வெந்ததும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள உருண்டை இது மாதிரி எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ, அப்போ மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சஞ்சு உருண்டையாக போடுங்களேன். என் உருண்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடஞ்சிராமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் ஒரு சிலர் வந்து இட்லி பானையில் இதை வேக வச்சு போடுவாங்க. நாங்கள் வந்து இது மாதிரி தான் செய்வோம். இட்லி பானையில் வேக வச்சா கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இது நல்லா இதில் வந்துட்டு குழம்புலாம் உள்ளே இறங்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி டைரெக்டாகவே போட்டுறது. ஸோ இப்போ மேலே வந்ததும் அடுத்த உருண்டையிலே நம்ம சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட உருண்டையெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா வெந்து. ஸோ நம்ம பேலன்ஸில் உருண்டையெல்லாம் இது மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதை போட்டுட்டு இன்னொரு 10 நிமிஷம் வச்சுட்டு சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நான் சைட் பை சைடு அப்படியே வடைக்கும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். வடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம உருண்டை குழம்பு வந்து, பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் மண் சட்டியில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த குழம்பு. கண்டிப்பாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வடைக்கு ரெடி பண்ணல. நம்ம பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து இதில் அதோட பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிள்ளை, மல்லி இலைகள், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக தேவையான அளவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோம்னா கொஞ்சம் மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அப்புறம் வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு ஊற வைக்கும்போது முழு பருப்பு இருக்குல்லையே, அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இது ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பு கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு வந்து முழு சோம்பையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். உப்பையும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து நம்ம இது மாதிரி சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே போதும் பாருங்கள். இப்படி தான் நம்ம ஹோட்டல்லலாம் கொடுப்பாங்களே அதே மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 4 வடை தான் இப்போ போட போகிறேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பக்கோடாஸ் மாதிரி கிள்ளி போட்டுட்டேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் அது மாதிரி செஞ்சிட்டேன். ஸோ அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த வடையும். ஸோ நான் வந்து மசால் வடை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தனி வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணலை, தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே லைட்டாக குட்டி குட்டியாக போட்டோம்னா நல்ல ஒரு பால்ஸ் மாதிரி நல்லாவும் ஒரு இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வடையோட. ஸோ இது மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சாச்சு பாருங்கள். நம்மளுடைய மதிய லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. கீரை செஞ்சு அதை நான் வீடியோ எடுக்க முடியலை. உருண்டை வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.